ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நிரந்தரமான கருவூல அலுவலகம் உட்பட பல்வேறு அரசு அலுவலகங்கள் அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மொடக்குறிச்சி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சி கே சரஸ்வதி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற அலுவலக திறப்பு விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மொடக்குறிச்சி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சி கே சரஸ்வதி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து முழு ஊரடங்கால் தினசரி வருவாயை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 50-க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொண்ட தொகுப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சிவசுப்பிரமணியம், மொடக்குறிச்சி யூனியன் தலைவர் கணபதி, வக்கீல் பழனிசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி, மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படும் வகையில் கருவூல அலுவலகம் அமைத்திடுவதற்கான ஏற்பாடுகளையும், நீதிமன்றத்தை அமைத்திடவும், தரம் உயர்த்தப்பட்ட மாநகர துணை கண்காணிப்பாளர் காவல் நிலையத்தை அமைப்பதற்கும், ஆரம்ப சுகாதார நிலையங்களை தாலுகா மருத்துவமனைகளாக அமைத்து அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையாக தரம் உயர்த்திடவும், சப்ஜெயில் அமைத்திடவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு விரைவில் மொடக்குறிச்சியில் கொண்டுவரப்படும் என்றார். மொடக்குறிச்சி தொகுதியில் இப்போ வந்து ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கிறத வந்து அது வந்து தாலுகா ஹாஸ்பிட்டலாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வேன். இப்போ இந்த தாலுக்காவில் வந்து சப்ஜெயில் இல்லை. அப்புறம் வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கோர்ட்டு, அப்புறம் டிஎஸ்பி லெவலில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், இது ரெண்டும் ரொம்ப முதல் அவசியம். ஒரு கோர்ட் ஒன்று வேணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அப்கிரேட் பண்ணணும், ஹெல்த் அப்கிரேட் பண்ணணும், அடுத்தது அதாவது ஒரு சப்ஜெயில் அந்த மாதிரி, அதாவது ட்ரெஷரி ரொம்ப முக்கியம். ட்ரெஷரிக்காக ஒருத்தரும் கொடுமடி போக வேண்டியது இருக்குது, இல்லை ஈரோடு போக வேண்டியது இருக்குது, ட்ரெஷரியும் ஏற்பாடு பண்ணுறக்கு முயற்சி பண்ணுவேன். இந்த தொகுதிக்கு இந்த வேலை செய்யலான்னு இருக்கேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் மற்றது என்னென்ன அந்தந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறதுங்கிறது கேட்டு அதுக்கு தகுந்த உபகரணங்களை நான் செஞ்சேன். அதாவது தடுக்கிறதுக்கு வந்து ஐசோலேஷன் தான். யாராரும் பாசிட்டிவ், நிறைய டெஸ்ட்டு பாசிட்டிவ் வர்றவங்களையெல்லாம் தனிமைப்படுத்தி அவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணாத இருப்பாங்க. அப்புறம் சுகாதாரத்துறையிலையும் அந்த இடத்துல எல்லாம் போய் கிருமி நாசினியெல்லாம் தெளிக்கிறாங்க, அதனால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஆனாலும் பாசிட்டிவ் ஆனவங்க ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். நம்ம போய் பப்ளிக்கோடு மிங்கிள் பண்ணால் மற்றவங்களுக்கு டிசீஸ் கொடுத்துருவோங்கிற ஒரு உணர்வு வந்து நம்ம ஜனங்களுக்கு வரல. அது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம சொல்லி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். ஐசோலேஷனால் தளர்வுகள் வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தளர்வுகள் கொடுக்குறாங்க. அது வந்து கொஞ்சம் அதை பொறுப்பை உணர்ந்து மக்கள் வந்து அவங்கவுங்கள தனிமைப்படுத்திக்கணும்.